ஹலோ விவர்ஸ், என்னுடைய பேர்ட்ஸ் ஃபன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி பேர்ட்ஸ் வளர்க்க விரும்பினால், லவ் பேர்ட்ஸ் யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும், கடையில் வாங்கலாமா, அதாவது பெட் ஷாப்பில் வாங்கலாமா, இல்லை பெட் ஷாப்பில் வாங்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். முதல்ல வர கேள்வியை பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸை சிக்ஸு பட்டா வாங்கினா நல்லதா இல்லை அடல்ட் வாங்கினா நல்லதான்னு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய சஜஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, நீங்கள் வந்து சிக்ஸ் பட்டாவே வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2-3 மாதத்துக்கு வந்து செமி அடல்ட் வரும், அந்த மாதிரி வாங்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தான் உங்கள் பிளேஸுக்கும் அது வந்து செட் ஆகும், நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுக்கும் அது வந்து ஏற்றுக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு சில ஐடியா வரும், என் பேர்ட் இப்படி தான், இதுதான் சாப்பிடும், இதுதான் பண்ணும், இந்த நேரத்தில் இது தான் பண்ணும், இந்த நேரத்தில் இது தான் பண்ணும். ஸோ இது உங்களுக்கே தோணும், ஓகேவா? இது பட்டா இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, ஓகேவா? இது வந்து ஆக்டிவாக நல்லாவாக விளையாடுன்னு இருக்கும். இந்த வகையான செமி பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பேர்டு, அதாவது எந்த ப்ரீடும் எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேர்டு. நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ பானை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சாலும் அது எக்கு லே பண்ணும் சீக்கிரமாகவே, ஆனால் அந்த எக்கு பார்த்தீங்கன்னா அன்ஃபர்டைல் ஆகும். அதாவது அந்த எக்கில் வந்து குஞ்சு பொறுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. இதே மாதிரி 3-4 தடவை வந்து எக்கு லே பண்ணி வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ வந்து அதுக்கு ரெஸ்ட் விட்ருங்க. அது மினிமம் பார்த்து 8 மந்த்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. நான் வந்து 6 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ப்ரீடை, 6-10 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரீடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அது அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு எக்கு எப்படி லே பண்ணணும், எப்படி ஹேட்ச் பண்ணணும், எப்படி சிக்கு காப்பாற்றணும் எல்லா தகுதியும் அதுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் அடல்ட்டே வாங்க விரும்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அதாவது உங்கள் சொந்தக்காரங்க சர்க்கிளில் வாங்கிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க நல்லவங்க, அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த பேர்டு வந்து ரெகுலராக வந்து ப்ரீட் ஆகிந்தான் இருக்குது. இப்போ நான் வாங்கினாலும் அந்த ப்ரீட் கண்டிப்பாக அதில் வந்து சிக்கு இறங்கும், நல்லா சிக்கும் இறங்கும், குவாலிட்டியாக சிக்கு இறங்கும்னு உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடல்ட் கூட வாங்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், அதாவது யாராவது ஒரு ரெகுலராக 2 மந்த்ஸ்க்கு 1 தடவை 5-6 சிக்கு நல்லபடியாக வளர்க்குற ஒரு பேர்டை உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு நீங்களே வந்து யோசித்து பாருங்கள். சில பேர் இருக்காங்க, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க, தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லைன்னு. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சு கரெக்டாக வந்து தெரிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லை வாங்கக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் வந்து வாங்கிறது தவிர்க்கலாம், அதாவது அடல்ட் வாங்கிறதுக்கு தவிர்க்கலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு பேர்டு இருக்குது, அது ரெகுலராக ப்ரீட் பண்ணி அதோட ஏஜே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்கு கொடுக்கும், ஆனால் அதில் வந்து குஞ்சு பொறிக்காது. அந்த நேரத்தில் நான் வச்சுட்டு என்ன பண்ணுவேன், அது நான் வந்து எடுத்துன்னு போய் பெட் ஷாப்பில் விற்றுருவேன். ஸோ நீங்கள் போய் தெரியாமல் அது அடல்ட் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் வாங்குவீங்க. அப்போது என்ன ஆகும், அது வந்து எடுத்துன்னு வந்து எக்கே வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா அது எக் வச்சாலும் குட்டி வந்து எக்லேருந்து குஞ்சியும் பொறிக்க மாட்டேங்குது, நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, எனக்கு செட் ஆகலைன்னு நீங்கள் எல்லாமே பேர்டும் விற்றுருவீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக பேர் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் சில வகையான பேர்டு பார்த்திங்கன்னா எக்கும் லே பண்ணும், அதில் குஞ்சியும் பொறிக்கும். அந்த குஞ்சியும் கொஞ்சம் பெருசாக ஆகிட்ட பிறகு அந்த குஞ்சியை வந்து சாவடிச்சிடும், கடிச்சு சாவடிச்சிடும். அந்த மாதிரி வகையான பேர்ட்ஸ் பேரும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு என்ன சொல்யூஷன், என்ன வகையான இருக்குதுன்னு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேர்ட் நீங்கள் வாங்கினாலும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் நல்லபடியாக ஒரு சிக்ஸ் பட்டா, ஒரு 3-4 மந்த் பட்டா அந்த மாதிரி வாங்கி விட்டுருங்க, ரெஸ்ட் ஆகட்டும். அது வந்து ஒரு 4 மந்த் உங்கள்கிட்ட 3-4 மந்த் வளரட்டும், நீங்களும் வந்து கற்றுப்பீங்க. இந்த பேர்டை நீங்கள் எப்பப்போ பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஃபீல் ஆகும். மென்டலியும் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த பேர்ட்ஸ் சத்தம், இந்த பேர்ட்ஸ் பண்ணுற சேட்டை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து நிம்மதியாக ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்கள் லேட்டாகவே வந்து ப்ரீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த போர்டும் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரீட் சூப்பராக கொடுக்கும். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெண்டர், மேல் ஃபீமேல் வந்து கரெக்டாக பார்த்து யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அதை உங்களுக்கு கூப்பிட்டுன்னு போய் கரெக்டாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில வகையான சிக்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஜிஸில் தான்,
அதோட வந்து மூக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு பார்த்து தான் சொல்லுவாங்க, ஒயிட்டாக இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து பிங்கிஷாக இருக்கும், சில நேரத்தில் ப்ளூவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீமேலில் வாங்கி அது மேல் வந்துடும், மேல் வாங்கி ஃபீமேல் ஆகிடும். ஸோ சில பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்கள கூப்பிட்டுன்னு போய் அதை தெளிவாக வந்து பார்த்து வாங்குக்குங்க. வாங்கும்போது அந்த பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தி எப்படின்னா அது வந்து நல்லா சத்தம் போட்டுட்டு நல்லா குதிச்சுட்டு நல்லா விளையாடினே இருக்கும். ஸோ அது வந்து ஹெல்த்தி பேர்டு. அந்த பட்ஜியோட ஐ பார்த்திங்கனாலும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஹெல்த்தி பேர்டு. கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அது வாங்காதீங்க. இன்னொன்று, ஒரே இடத்துல உட்காந்துனே இருந்து ஒரு உப்புன்னு உட்காந்துருந்துச்சா கண்டிப்பாக அது பேர்டு வந்து வாங்காதீங்க. அன்ஹெல்த்தி பேர்டாக இருக்கும் நீங்கள் வாங்கும்போது. அது பார்த்திங்கன்னா லேசியாக இருக்கும், சோம்பலாக ஒரே இடத்துல உட்காந்துனே இருக்கும். எல்லா பேர்டும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக நல்லா சுற்றுன்னு நல்லா சவுண்ட் போட்டுன்னே இருக்கும். அந்த ஒரு சில பேர்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஏதோ ஒரு உரத்தில் வந்து உட்காந்துன்னு இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக பேர்ட்ஸ் வாங்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருப்பீங்க, அது பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஃபுட்டு ஊட்டின்னு இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பாண்டான நல்லா ஆக்டிவான பேர். இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பட்ஜிஸோடைய ஃபெதர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஹெல்த்தி பேர்டாக இருக்கும். ஷைனிங் இல்லாத பேர்டு ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும், பேர்ட்ஸ் வாங்குகிறோம் ஓகே, அதுக்கு வந்து பேர்ட்ஸ் வைக்கிறதுக்கு கேஜ் என்ன சைஸ் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, முதல்ல ஒரு பேர் வாங்குறீங்களா இல்லை ரெண்டு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி லாட் வாங்குறீங்களா, எந்த மாதிரி வாங்குறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பேரை தேவை போதும், அவ்வளோவே போதும், உங்கள்கிட்ட இடம் இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஓகே ஒரு பேர் வாங்கிக்கோங்க. அதுக்கு பர்ஃபெக்டான கேஸ் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரைக்கு ரெண்டாவது மினிமமாக இருக்கணும், ஓகேவா? ரொம்ப சின்னது பார்த்திங்கன்னா மினிமம் இருக்கணும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அதை ப்ரீடுக்காக யூஸ் பண்ணி அது வந்து சேல் பண்ணுவாங்க பிஸ்னஸ் மாதிரி, அவங்க வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நானும் வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ பேர் அதிகமாக வாங்குறீங்க அவ்வளோ கேஜ் சைஸும் வந்து அதிகமாக பண்ணணும், ஓகேவா? என் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பேர் வச்சுருக்கேன் ஒரே கேஜில். அது அதோடைய கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்திங்கன்னா 12 அடி, அகலம் பார்த்திங்கன்னா 10 அடி. ஸோ 10 to 12 இந்த சைஸ். இதில் வந்து 10 பேர்ஸ் வந்து ஈஸியாக வந்து எனக்கு வந்து மெயின்டைன் ஆகிடுது. பட்ஜிஸில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா காலனி ப்ராப்ளம், அதாவது காலனினால் நான் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருங்க, இது தான் காலனி சொல்கிறோம். இந்த காலனியில் வந்து ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல எக்கு லே பண்ணியிருக்கோம், ஆனால் பக்கத்து பாட்டில் வந்து பக்கத்து பானையில் போய் உள்ளே போய் அந்த பேர்டை கடிச்சி இல்லைன்னா குட்டிங்க இருந்தால் அதுக்கு கடிச்சி விசாட்டி அதை சாவடிச்சிடும். பட்ஜிஸ் பொறுத்தவரை இது வந்து ஈகோ அதிகம், ஏன்னா எல்லா பாட்டும் எனக்கும் வேணும் அந்த மாதிரி ஒரு ஈகோ பிடிச்ச பேர்டு. என்னுடைய கேஜில் பார்த்தீங்கன்னா 10 பேர்ஸ் தான் இருக்குது, ஆனால் நான் பானை வச்சுருப்பேன் 15 to 20 பானைக்கு உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாகவே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 5 பேர் வச்சிங்கன்னா 5 பானை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சண்டை போட்டு சாவடிச்சிடும், ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டோம். ஸோ நீங்கள் 5 பேர் வைக்கிறீங்கன்னா 5 to 10 பானை வைங்க, அப்போ தான் வந்து அது வந்து இது சூஸ் பண்ணும். முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் பாட் வச்ச உடனே சண்டே ஸ்டார்ட் ஆகிடும், எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் சண்டே ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேரை விட மாட்டாங்க, அந்த பேரை விட மாட்டாங்க, இந்த பேரை ஒரே இதுக்கு பானைக்காக அடித்து சாவடிச்சிடும். ஒன்று வந்து டேமேஜ் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனாலும் ரத்தம் வெள்ளத்தில் இருக்கும் ஒரு பேர்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் வைக்கிறீங்களோ அப்படியே டபுளாக வந்து பானை வச்சுருங்க, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. பட்ஜிஸில் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது நார்மல் தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக வந்து அது பிரித்து விட்டுருங்க, இல்லைன்னா அது ஒன்றுக்கு ஒன்று கடிச்சியே வந்து டேமேஜ் பண்ணிக்கும், சில நேரத்தில் செத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டை போட்டு சில ஒரு பேர்டு வந்து செத்துடும். அதுக்கப்புறம் பேர்டு வாங்கி கேஜ்லேயே விட்டுட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு குச்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக மோட்டாவாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஆடக்கூடாது ஓகேவா? ஏன்னா அடல்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மேட்டிங் பண்ணும், அதை எக்குக்கு வந்து ரெடி ஆகும். அப்போ வந்து அது ஆடிச்சின்னா அது வந்து மேட்டிங் வந்து சரியாகாது, எக்கு வந்து ஃபர்டைலாக ஆகாது. இன்னும் ஒன்று என்னென்னா முக்கியமானது அதோட ஃபுட்டு. ஃபுட்டில் நீங்கள் தனியே வைங்க, தனையும் சாமையும் ஒன்று தான், சாமை கம்மி விலை. ஸோ சாமை வச்சுருவாங்க, சாமை பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும், அது சூடு அதிகம், அது வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து தனையோட கொஞ்சம் ஒரு கிலோ இல்லை ஒரு 1/4 கிலோவாக 200 கிராமாக சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதிகமாக வச்சிங்கன்னா லூஸ் மோஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அது கூட வந்து நீங்கள் நெல் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெல் வந்து நல்லது, நெல் கூட வைங்க. தனியாக நெல் சாமை இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் மந்த் ஒரே ஒரு ஃபுட்டே நீங்கள் தனியே தண்ணி மட்டும் வச்சுன்னு இருந்தீங்கன்னா அந்த பேர்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்காது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வந்து ப்ரீடிங் இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அந்த எக்கு வந்து ஹேச் ஆனாலும் அந்த சிக்கன் வந்து காப்பாற்றாது, அதே வந்து கொன்னிடும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. ஒரு நாள் கேரட் கொடுங்க, ஒரு நாள் பீட்ரூட் கொடுங்க, இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடுங்க. க்ரீன் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கீரை வகைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சாப்பிடும், விரும்பும் சாப்பிடும். க்ரீன் ஃபுட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். வீக்கில் வந்து எந்தெந்த நாள் என்னென்ன கொடுக்கணும்னு நீங்கள் வந்து லிஸ்ட் வச்சு அந்த மாதிரியே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சண்டே ஒன், மண்டே ஒன், டியூஸ்டே இந்த மாதிரி வந்து ரெகுலராக 7 days வந்து ஒரு ஒரு மாற்றி மாற்றி கொடுத்தா அந்த பேர்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக சூப்பராக ஷைனபிள் இருக்கும். தனக்கு அப்பாவில் பார்த்திங்கன்னா கோதுமை நைட்டில் வந்து ஊற வச்சு காற்றுல கொடுங்க, கொஞ்சமாக கொடுங்க. பிரீடோ பார்த்திங்கன்னா 5 eggs 5 chicks இருக்கும், 6 eggs 6 chicks இருக்கும், அதுவும் காப்பாற்றும். ஏன்னா அது ஃபுட்டு வந்து நல்லா கிடைக்குதுன்னா அது வந்து அதோடய சிக்ஸ் வந்து நல்லா வளர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜியை பொறுத்தவரை நீங்கள் வந்து குளிர்லேயும் காப்பாற்றணும், வெயில்லேயும் காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நல்லா குளிர்காலத்தில் நல்லா மூடி வைங்க, வெயில் காலத்தில் நல்லா ஓப்பனாக வந்து திறந்த வழியாக இருங்க, ஒரு காற்று வரட்டும் அந்த மாதிரி வைங்க, காத்தோட்டமாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜிஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து அதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாகவே வைங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. அதாவது கீரை வகைகள் இருக்குது, நான் என்னென்ன சொன்னேனோ எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே கொடுங்க. ஸோ என்ன கொடுத்தாலும் அது வந்து காலி பண்ணிடணும், ஒரு 10 minutes 5 minutes வந்து அது வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தினையை தவிர, தினையை வந்து வருஷம் ஃபுல்லாக வைக்க போகிறீங்க. ஸோ தினையை தவிர நீங்கள் சாஃப்ட் ஃபுட்டு, கீரை வகைகள் இந்த மாதிரி வைக்கும்போது அப்போவே வந்து அதிகமாக வச்சிங்கன்னா எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது சாப்பிடலைன்னா எடுத்துருங்க. ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து அழுகிடும், அழுகுனா அதில் வந்து பேக்டீரியா ஃபார்ம் ஆகும், பேக்டீரியா ஃபார்ம் ஆகுனா பேர்ட்ஸ் வந்து எஃபெக்ட் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஃபுட்டு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன். ஸோ அது கொஞ்சமாக 1 kilo ஒரு கைப்பிடி வந்து எடுத்து வந்து ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.